வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின் மங்கள். மிஷின் மங்கள் இந்த இடத்துலேருந்து டீசர் ரிலீஸ் ஆயிருக்குது. இது ஒரு ஹிந்தி மூவி. நம்ம இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹிந்தி டீசருக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த படத்தில் வந்து அக்ஷய் குமார், நித்யா மேனன், டாப்ஸி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஏன் வந்து இந்த டீசர் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம், அக்ஷய் குமார் தான் 2.0 அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் வந்து இந்த டீசரை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பேஸ் மூவி மாதிரி, அதாவது இந்த மங்கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மங்கல்யான் ஒரு விண்கலை வந்து அமைச்சது தெரியும். ஒருவேளை அதை பேஸ் பண்ணி கூட மூவி ஏதாவது இருக்கலாம், என்னன்னு தெரியல. வாங்க டீசர் பார்க்கலாம். மிஷன் கண்ட்ரோல் ரெடி ஃபார் கமாண்ட். காப்பி தட், திஸ் இஸ் ராகேஷ் தவன், மிஷன் கண்ட்ரோல் இனிஷியேட்டிங் கமாண்ட் ஃபார் லான்ச். ராஜர் தட், ஆல் ப்ரோசிஜர்ஸ் ஸ்டார்ட். We are good to go for launch. 2.0 இது வந்து அந்த சேட்டலைட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுறாங்க. அதாவது வந்து மங்கள்யான் சேட்டலைட்டை வந்து கண்டுபிடிச்சது வந்து மயில்சாமி அண்ணாதுரை தான். அவரை பற்றி வந்து இதில் வருதான்னு தெரியல. ஆனால் வந்து அவர்கிட்ட இருந்தால் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. மேபி அவர்கிட்ட போய் சில பாயிண்ட்ஸ்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சேட்டலைட்டை வந்து கண்டுபிடிக்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் கூட. அதை வச்சு கொஞ்சம் அவங்க ஸ்டோரி செஞ்சுருக்கலாம். அதாவது வந்து அந்த சேட்டலைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஃபெயிலியர்ஸ் ஆச்சு, அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்தார், இதுக்கு நடுவில் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கும், அதுவும் வந்து இதில் கண்டிப்பாக கொஞ்சம் பேசியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவருக்கு அந்த ஆசை எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிப்படியாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டீசரில் ஒன்றும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டீசரு. அதாவது வந்து அந்த ராக்கெட் மாதிரி காட்டினதெல்லாம் வந்து ஒரிஜினலாக ராக்கெட் மாதிரி இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து அக்ஷய் குமாரை வந்து தேர்ந்தெடுத்தது ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே கண்ணாடி மாட்டி விட்டு அந்த கோட்டு போட்டால் அப்படியே இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்து இங்கே வருமானு தெரியல, வந்தால் போய் கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்.